हेलो फ्रेंड्स, वेलकम टू कांजी किचन रेसिपीज। इनकी नम्बर चैनल ला कांजीपुरम स्पेशल कोविल इडली एप्डी सेर्थन पाकला वांगा वीडियो कुल पोला। कोविल इडली सेर्थकागे ओर अळगु पोल पच्चर सेर्थकला। ओर अळगु पच्चरसुक्कु ओन्र अळगु पोल इडली अरिसि सेर्थकला। इडली अरिसियुम सेर्थिट्टु कळुविट्टु ऊर वच्चि वच्चिडला। उळुत्तुम पर्प्पुम ओर अळगु सेर्थकला। कल टीस्पून पोल वेंदयम सेर्थिट्टु कळुविट्टु ऊर वच्चिडला। ஒரு அழகு பச்சரிசி, ஒன்று அழகு இட்லி அரிசி, ஒரு அழகு உளுத்தம் பருப்பு சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்து அரைச்செடுத்துக்கலாம். உளுந்து அதிகமாக மாவாகிறதுக்கு ஐஸ் க்யூப்ஸை ஒரு ஒரு பீஸாக நம்ம சேர்த்து அரைக்கும் போது நல்ல மாவாகும். நம்ம அரிசியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளவே அது நல்ல கொரக்கொரப்பாக அரைப்பட்டு வந்துடும். அதனால் விட்டுட்டு போவேன், பக்கத்துலேயே இருந்து அரைச்செடுத்துக்கலாம். நல்லா கொரக்கொரப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ தான் கோவில் இட்லி சூப்பராக வரும். இந்த அளவுக்கு வந்தது உப்பு சேர்த்து கரைச்சி வச்சிடலாம். மாவு நல்லா பொங்கி வரட்டும். மாவோட சேர்க்க தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா துருவி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 1, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், நெய்யும் முந்திரியும் தேவையான அளவுக்கு, சுக்குத்தூள் 1 டீஸ்பூன், நல்லா 1 இன்ச் அளவுக்கு சுக்கை பவுடர் பண்ணி எடுக்கும் போது சரியாக இருக்கும். சீரகம் 1 டீஸ்பூன், மிளகும் 1 டீஸ்பூன். மிளகு வந்து 1/2 உடச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடர் பண்ணிவிட வேணாம், முழுசு முழுசாகவும் இருக்க வேணாம். 1/2 உடச்சி எடுத்தால் சரியாக இருக்கும். நல்லெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போது மாவு வந்து நல்லா புளிச்சு நல்லா புசு புசுன்ட்டு பொங்கி வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பொருளாக இதில் சேர்த்துடலாம். இஞ்சி, சீரகம், மிளகு, சுக்குத்தூள். சுக்குத்தூள் வந்து இந்த இட்லிக்கு ரொம்பவே வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும், அதனால் கட்டாயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 1/2 கருவேப்பிலை இதோடு சேர்த்துடலாம். மீதி தாளிப்போடு சேர்த்துக்கலாம். எண்ணெய் 1/2 எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துடலாம். சூடானதும் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலர் மாதிரி வர ஆரம்பிக்கும் போது முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பருப்பெல்லாம் கலர் மாதிரி வரட்டும். பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடான எண்ணெயை அப்படியே அந்த மாவு மேலே அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொத்தமல்லியை மொத்தமாக சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இட்லி ஊற்றிடலாம். நீங்கள் கோவில் இட்லி வந்து எந்த பாத்திரத்தில் வேணாலும் எந்த ஷேப்பில் வேணாலும் செஞ்சிடலாம். இந்த அளவுக்கு மாவு வந்து இருக்கணும். நான் இன்றைக்கி கிளாஸில் தான் பண்ண போகிறேன். அதுக்காக தேவையான அளவுக்கு இட்லி ஒட்டாமல் வர்றதுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லை எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக இது மாதிரி தடவிட்டு நம்ம 1/4 அளவுக்கு மாவு சேர்த்துடலாம். அது நல்லா இட்லி வெந்து வரும்போது நல்லா புஃப்ன்ட்டு மேலே எழும்பி வந்துடும். கோவில் இட்லிக்கு புதினா சட்னியும் இட்லி மிளகாய் பொடியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 நாள் ஆனாலும் இந்த இட்லி வந்து வேஸ்ட் ஆகாது, கெட்டு போகாது. இதை போல் எல்லாமே இட்லியை நம்ம கிளாஸில் ஊற்றிட்டு
நார்மலாக இட்லி பாத்திரத்தில் வச்சு 10-15 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்காக ஒரு இது போல் கம்பி இல்லைன்னா ஒரு நைஃப் வச்சு சென்டரில் விட்டு பார்த்தோன்னா மாவு ஒட்டாமல் வந்துருச்சுன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப சூட்டோடு எடுக்க வேண்டாம். நம்ம இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்துகிட்டு ஒரு தட்டில் தண்ணி விட்டு இதை போல் ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஒரு கத்தியால் சுற்றி நம்ம கேப் போட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்தோன்னா சூப்பரான கோவில் இட்லி வந்துடும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான காஞ்சிபுரம் கோவில் இட்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.